வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏரோண்டியா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து இந்த சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. எந்த பகுதியிலன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் இருக்குங்க. தாளவாடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அருள்வடிங்கிற வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இந்த இடம் இருக்குதுங்க. கரெக்டாக 10 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கருக்கு வந்துட்டு ஏக்கருக்கு எவ்வளோ பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு இல்லைங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா கையோட அட்வான்ஸோடு வாங்க. அட்வான்ஸோடு வந்தீங்கன்னா உட்காந்து பேசுவோம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேசி கொடுக்குறோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க. நம்மளுக்கு உங்களுக்கு தார் ரோடு வந்து நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரம்னு நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தார் ரோட் பேஸ் கிட்டத்தட்ட தார் ரோட் பேஸ் தான் இந்த இடம் தார் ரோட் பேஸில் இருக்குங்கிறப்போ இவ்வளோ கம்மியாக அப்படிங்கிற அளவுக்கு ஷாக் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ரேட்டு இருக்குது. ஏன்னா தார் ரோட் பேஸ்னாவே நம்மளுக்கு 25 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ மண் சூப்பரான மண், இப்போ பாருங்கள் மண் பார்த்துட்ருக்கோம். மண் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மண் தான், இந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மண் தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை சுற்றியும் தோட்டம் இருக்குது. வடக்கு சைடாகட்டும் கிழக்கில் ஆகட்டும் தெற்கில் வந்து ரோடு வருங்க, அது போக மேற்குலேயும் தோட்டங்க இருக்குது. அந்த வீடு ஒன்று தெரிஞ்சு தென்னந்தோப்பு தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம பூமி இருக்குதுங்க. அந்த பூமி எண்டானோடனே அவங்களோட தோட்டம் ஸ்டார்ட் ஆகுது. சுற்றியும் இந்த 10 ஏக்கர் ஃபென்சிங் பண்ணியிருக்கு, அதுதான் பெரிய விஷயம். சுற்றி வந்து கல்நாட்டி வேலி போட்டு கம்பி வேலி போட்டிருக்குங்க. கம்பி வேலி போட்டு நம்மளுக்கு ஒரு கேட்டும் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குங்க, மீது எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. ஸோ தண்ணி பிரச்சனை இல்லை. வெயில் காலத்தில் போர் போட்டிங்கன்னா 450 அடியில் கேரண்டியாக தண்ணி ஆகுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லேண்ட் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு லேண்டு. எனக்கு வந்துட்டு 5 ஏக்கர் 1/2 ஏக்கர் பத்தாதுங்க, இன்னும் ஜாஸ்தி வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கான்டாக்ட்ஸ் நிறைய பேருது நான் வந்து நோட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தப்பாக நினைக்க வேணாம். அப்படி யாராவது கூப்பிட்டவங்க இதுக்கு முன்னாடி கூப்பிட்டவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். 10 ஏக்கர் ஏக்கர் வந்து 15 லட்சத்துக்கு தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு ரோட் அசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ லேண்டோட தெற்கு சைடும் லேண்டோட கிழக்கு சைட்லேயும் ஒரு ரோடு போதுங்க. கிழக்கில் வந்து மண் ரோடு, எப்படியும் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது 28 அடி மண் ரோடு இருக்குது கிழக்கில், ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளோட லேண்டோட தெற்கு சைடு பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்து எண்டாகி அப்படியே மண் ரோடு கட்டாகி போகும். இது வந்து இப்போ பார்க்குற ரோடு வந்து லேண்டோட கிழக்கில் இருக்க ரோடுங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. நம்ம லேண்டோட ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா ரோடு இருக்குது, ரோடு தாண்டி ஆரஞ்சு தோட்டங்க. இந்த வேலிக்கு அந்த பக்கம் தான் ஆரஞ்சு செடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆரஞ்சு செடிங்க. அது தாண்டி வந்து தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ அந்த தென்னந்தோப்புக்கும் ஆரஞ்சு செடிக்கும் நடுவில் ரோடு இருக்குது, 28 அடி ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோடு வந்துட்டு லாரி நிற்குது பார்த்தீங்களா, அந்த லாரி கிட்ட தான் தார் ரோடு எண்டாகுது. அந்த லாரி கிட்ட ஒரு 2 ஸ்டெப் வச்சிங்கன்னா நம்ம பூமி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த லாரியிலேருந்தே வந்துட்டு நம்ம பூமி இருக்குது. ஸோ தார் ரோடு வந்து எண்டாகிற இடம் நம்ம பூமி தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றியும் வந்துட்டு கம்பி வேலி போட்டு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. பிடிச்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.